ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த பன்னீர் மோல்ட் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் உண்மையிலே ஒருத்தான் வாங்கலாமா, இதனுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க வாங்க வீடியோ கொள்ள போகலாம். அன்பாக்ஸ் பண்ணவுடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அந்த ஃபில்டர் தான் வந்து இருக்குது. அந்த ஃபில்டரில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக டிசைன் டைப்பில் வந்து ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கப்போட சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபில்டர் பண்ணுறதுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கப்பு மூடி மாதிரி வந்து தந்திருக்காங்க. அது வந்து எதுக்கு அப்படின்னா அந்த ப்ரெஸ் பண்ணுறதுக்காக, அந்த பன்னீர்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணி அந்த தண்ணியை வந்து வெளியெடுக்கிறதுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்தாலும் ஃபஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணியாச்சு, இப்போ அப்படியே வந்து ஃபில்டர் பண்ணுறோம். நாங்கள் என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, சிங்கில் டைரெக்டாக ஃபில்டர் பண்ணதுனால அந்த ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால குட்டி குட்டியாக அந்த பன்னீர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே போயிடுச்சு. அதனால் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் போயிட்டுருக்கோம். அது வந்து நான் இப்போ காட்டுறேன். அதனால் வந்து ஒரு பாத்திரம் வந்து வச்சுட்டு அதில் ஃபில்டர் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. அப்புறம் வந்து அதில் கீழே போகிறதுலாம் வந்து தனியாக ஃபில்டர் பண்ணி அதை எடுத்து இதில் ஒன்றா சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், சிங்க்லேயும் நிறைய வந்து போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கப்பு வைக்கிற மாதிரி ஒரு கிண்ணம் வச்சுட்டோம். அதுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் மூடி வந்து வச்சுருக்கோம். எதுக்காகனா அந்த தண்ணி வந்து இது கூட வந்து சேர்ந்துடக்கூடாதுன்றதுனால. அதுக்கப்புறம் வெயிட் வந்து வச்சுட்டு ஒரு 4 hours கழித்து வந்து பார்ப்போம். இப்போ வந்து 4 hours வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து எடுத்து பார்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ஷேப்பை வந்து சூப்பராகவே வந்திருக்கு. நாங்கள் வந்து 1.5 liter பாலில் தான் வந்து செஞ்சோம். அதனால் திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. நம்ம வந்து இதை விட கொஞ்சம் அதிகமாக செய்யும் போது பார்த்திங்கன்னா கடையில் செய்கிற திக்னஸே வந்து வந்துடும். அதனால் ரிசல்ட் வந்து சூப்பராக தான் வந்திருக்கு. இந்த கப்பு செம்ம யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. இந்த கப்பை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுன்றதுனால குவாலிட்டி வைஸில் வந்து சூப்பராகவே இருக்குது. இதுதான் ஃபைனல் அவுட்புட் வந்து நீங்களே பார்த்துங்க. ப்ரைஸுன்னு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 variation இருந்ததுனால ஒரு ப்ரைஸிங் 300, 350, 500, 750 ml வந்து வருது. நம்ம வந்து 500 ml வாங்கியிருக்கோம், 250 rupees. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தர வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பான ஒர்த்தான ப்ராடக்ட் தான் வாங்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹோம் அண்ட் கிச்சன் சம்மந்தமான ப்ராடக்ட் அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.